அன்பான உறவுகள் அனைவருக்கும் இருந்தான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். 21 ஜூன் மாதம் 2024 மற்றும் ஒரு நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். ஆர்வமாகின்றது உலக யோகா தினம். உலக தானே சர்வதேச உலக யோகா தினம் சிறப்பு நிகழ்வு முதலில் இடம்பெறுகின்றது. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொள்ளலாம். Science Quota, Maths Quota, India Curve. Yeah, Beha Bibeha, Pindakatiya Curve, Panorisi Father, Bari Mami Nangalam, Itran, Belly Clame, Mirale, Mundi Buttadu. And there you go, Vandu Buttadu. இளையோர் யோகா வாரம் 140 வார ஞாயிற்றுக்கிழமை இணைய இருக்கிறோம். 140 எல்லாரையும் உற்சாகமாய் இணைத்தபடி இன்றைய இந்த சிறப்பு பொழுது இன்று 21/6/2024 திருவள்ளுவராண்டு 2055 துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 புலம்பெயர் உலக சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதம் என்று இன்றைய நாள் தான் சர்வதேச உலக யோகா தினம். அப்போ நாங்கள் இளையோர் யோகா வாரத்தை முன்னிட்டும் இன்றைய நாளில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு வருடமே வித்தியாசம் வித்தியாசமாக இணைத்துக் கொள்வோம். இன்றைய தினம் நேரலையில் இணைந்து இருக்கின்றோம். காரணம், 2-3 வாரங்களாக பயிற்சியில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆசனங்கள் பலரை 50 மேற்பட்ட ஆசனங்கள், அதாவது யோகா ஆசன பயிற்சிகள் நாங்கள் 139 வாரங்கள் செய்து வருவோம். பல இளையவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், இணைந்து விடைபெற்றவர்களும் இருக்கிறார்கள், விடைபெற்று இணைந்தவர்களும் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மிக கனதார வாழ்த்துக்கள் கூறியபடியே மீண்டுமாய் தளத்திற்கும் நன்றி கூறி இன்றைய இந்த உலக சர்வதேச யோகா தினம் என்றது உடலையும் மனதையும் ஒன்றிணைப்பதுதான் இந்த யோக கலை. அப்படிப்பட்ட இந்த யோக கலையை நாங்கள் ஏன் நாங்கள் தள்ளி போவோம், எங்களுக்குள்ளேயே கொண்டு வர வைப்பதும், அதை கண்டுபிடிக்காம எங்களுக்குள்ள நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டு வர முடியும், எப்பெல்லாம் செய்ய முடியும், அது மாதிரி சின்ன பயிற்சிகளை இந்த சின்ன வயசுல இருந்து நாங்கள் பழக்கப்படுத்தி பயிற்சி எடுத்துக்கொண்டா எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் எங்களுடைய உற்சாகமான பக்கங்களையும் எங்களுடைய உடல் உறுப்புகளையும் உற்சாகமாய் வச்சிருக்க முடியும் என்றதை வடிவா ஆறுதலா விளங்கி இள வயதுல கற்று எங்களுக்கு இது எல்லாத்தையும் சில வேளையில கேட்கவோ கதைக்கவோ கொடுத்து வைக்க முடியும், கொடுத்து வைக்காதவர்களா இருந்திருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நாங்க வேகமா போய்க்கு வந்துருக்கிறோம். வேகமா போற காலத்துல இப்படி ஒரு தளத்துல ஒரு குடும்பமா இணைகிற வானொலி வானொலியா வந்து இன்று பாம்பும் பாட்டிவியா இணைந்திருக்கிற பொழுது இந்த பொழுதுல ஒரு வீட்டு அறையில இருந்து கதைக்கிற மாதிரி எங்களுக்குள்ளேயும் இந்த பயிற்சிகள் வந்து போனா நாங்கள் பழகி கொண்டா கற்றுக்கொண்டா தெரிந்து கொண்டா அறிந்து கொண்டா எங்களுக்கு எவ்வளவோ நன்மை பயக்கும் என்பதுதான் இந்த உண்மை. ஆனா இந்த இளம் வயதுல பழகிறதால உடல் நல்லா வளையும், நிறைய ஆசனங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பலருக்கு ஆசனத்தின் பெயர் ஆசனத்தின் பயன்கள் தெரிந்திருந்தாலும் இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சி எப்படி அமைய போகுதுன்னு சொன்னா நிறைய ஆசனங்கள் உடலால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க செய்ய போற பயிற்சி வந்து அந்த பயிற்சிகளால கிடைக்கிற நன்மைகள் என்ன தெரிஞ்சு கொண்டுதான் நாங்க பழகுவோமா இந்த சில ஆசன பயிற்சிகளை. உதாரணத்துக்கு சொன்னா எல்லாராலும் எல்லா ஆசனமும் செய்ய முடியாது. எனக்கு அபிராமி மாதிரி வராது, அபூர்விகா மாதிரி வராது, என் நகல் மாதிரி. ஆனா எங்களுக்குரிய ஆசனங்களை எங்களுக்குரியத நாங்க எடுத்து முறைப்படி செய்தாலே அது போதும். எங்களுக்குள்ள நாங்க எடுத்துக்கொள்ற விதத்தை தான் அது இருக்கு. அபிராமியால நிமிந்து இப்படி இருக்க முடியுமா சொன்னா அது பரவாயில்ல, அவர் அப்படி இருப்பார், என்னால கொஞ்சம் சரிதான் இருக்க முடியுமா அப்படி இருக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கொள்ளவனும் கொஞ்சம் எவ்வளவு எடுத்துக்கொள்றோமோ எடுத்தபடியே மூச்சு பயிற்சியையும் சாதாரண மூச்சிலையும் கவனம் செலுத்தி எப்பவும் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு அது மாதிரி செய்தோம் அல்ல, எங்களுக்கு நிறைய பலன்களை கிடைக்கும் என்ற பட்டம் எங்களுக்கு எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த பயன்கள் ஒவ்வொருவரா சொல்ல போறீங்க. பயிற்சிகள் உங்களுக்கு தெரியும், ஆசனங்கள் தெரியும், 3 வீடியோக்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன. முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதனை கேட்ட உடனே இணைத்துக் கொண்டு வந்து ஆர்வமாய் தந்திருந்த அபிராமி, தர்மிகா, நகர் சிறப்பான வாழ்த்துக்கள் மூவருக்கும். மற்றவர்கள் நேரலையில் எங்களுக்கு அதை சொல்ல போறீர்கள். அவங்களை எல்லோரையும் வரவேற்றபடி முதல்ல இணைஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. இந்த பலன்களை நீங்க கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுல ஏதாவது உங்களை யாராவது கேள்வி இருக்குதா, யாருக்காவது? என்னமா சொன்னீங்க, வணக்கம் வணிக உற்சாக வணக்கம் எல்லோருக்கும்.
உற்சாகமான வணக்கம். இவள் நீங்க சொன்ன விஷயத்துல ஏதாவது கேள்வி இருக்குதா? ஒவ்வொரு தரா நாங்க இணைய போறோம், மூன்று வீடியோக்கள் இருக்குன்னா அதை போட போறோம். அதை ஏன் என்னதுன்ற நிறைய பயிற்சிகள் செய்யறோம், ஓடி வாரம் பயிற்சி செய்வோம், போயிடுவோம். இந்த பயன்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றரை நிமிடங்கள், ஒன்றரையில இருந்து இரண்டு நிமிடங்கள் தரப்படும். அப்ப நீங்க அந்த பயன்களை மிக நீங்க உணர்ந்து சொல்ல உங்களுக்குதான். சரி, அப்படி என்றால் உங்களுக்கு சிறப்பான ஹைதட்டி வாழ்த்து சொல்லி, எங்களோட யோகா ஆசிரியருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லி, மன்னிப்போட இன்னைக்கு நேரடியில நேரலையில சிறப்பான நிகழ்ச்சி செய்றீங்கன்னு தெரியும், அதாலதான் ஒரு வாழ்த்து சொல்லுவோம் என்று விட்டு ஆட்கள் நீக்கினான். அப்ப அதாலதான் இணைஞ்சினான். பாணியை காக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய எனக்கு இருக்கு இணையக்கூடிய நேரத்துல இணைக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு, அண்ணா வணிகாக்க நன்றி சொல்லி, எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணிகா. நன்றி 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 வணக்கம். மிக்க நன்றி. அவருடைய வாழ்த்துக்களுக்கும் மனைவிக்கும் நன்றி. இப்ப நான் சொல்லுங்க வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அது ரஜினி அண்டிக்கு வாழ்த்து சொல்லுங்க. வணக்கம் ரஜினி அண்டி, சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது வந்து அச்சியா, ஓகே சுவாஜினி அக்காவும் இருக்கிற, அண்ணாவும் இருக்கிற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். என்னம்மா? ஹர்னிகா. ஓ, ஹர்னிகாக்கும் வாழ்த்துக்கள். லக்ஷிகாக்காவே தெரியவில்லையே. நன்றி ராதிகாக்காவுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. நன்றி. இப்ப நாங்க ஆரம்பிக்க போற எங்களுடைய முதல் நிகழ்வாக ஆரம்பத்துல இணைந்து ஓடி வந்திருந்த அந்த முதல் மூன்று வீடியோக்களையும் நாங்க போட்டு இணைச்சு கொள்வோம். சரியா வணிகா? எங்களுக்காக அதனை போட்டு தருவார். முதலில் எனக்கு அதனை அனுப்பி வைத்திருந்தவர் தர்ணிகாவுடன், லண்டன்ல இருந்து அந்த ஆசனங்கள்ல அவர் என்ன சொல்றார், அவர் என்ன பயிற்சி எடுத்திருக்கிறார், எப்படி எல்லாம் அந்த பயன்கள் கிடைக்கின்றோ எவ்வளவு உன்னிப்பா கவனிக்க வேணும். வரவில வாணி மாமி ஒரு கேள்விகளும் உங்களுடன் நினைவார். சரியா? அந்த வீடியோக்களையும் வருகின்றார். இல்லை அபிராமி வாங்க. வணக்கம். பாருங்க பாருங்க பாருங்க, மிக முக்கியமானதாகும் எங்களோட வாழ்க்கைக்கு. ஏனென்றால் இப்ப நீங்க யோகா செய்தீங்கடா, அப்ப அது எங்களுடைய உடலுக்கு நல்லது, மற்றும் அது நாங்க செய்த எங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். நானும் யோகா செய்யறால் ஒவ்வொரு கிழமையும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நடக்கிறது இங்க பாம்பூரத்துல. அதுல தஜினி மாமி தான் எனக்கு சொல்லி தாரவா. அதுல வந்து நிறைய பிள்ளைகளும் இணைஞ்சு நாங்க யோகா செய்யறாங்க. எனக்கு மிக பிடிச்ச ஆசனம் வந்து பத்மாசனமாகும். அதுல நான் இப்ப இணைந்து கொண்டிருக்கிறேன். நாங்க வந்து யோகா செய்யறதுக்கு முன்னா 30 நிமிஷம் முன்னும் சாப்பிடணும். அப்ப அது நல்லம் இல்ல. அதோட யோகா செய்த பிறகு 30 நிமிஷம் பிறகுதான் நீங்க சாப்பிடணும், அதான் நல்லது. இது நீங்க யோகா வந்து எந்த வயது இருந்தாலும் செய்யலாம், சிறிய வயதுல இருந்து பெரிய வயதுலயும் செய்யலாம். அதுலயும் வேறு நிறைய விதமான ஆசனங்கள் உள்ளன. எல்லாருக்கும் எல்லா ஆசனங்களும் செய்ய முடியாது. ஆனா இப்ப சில ஆசனங்கள் இருக்கும், அது எல்லாராலும் செய்ய முடியும். அந்த ஒன்று வந்து நீண்ட நிலை ஆசனம் வந்து நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகலாம். இல்லாட்டி இருக்கை ஆசனம், அதை நீங்க ஒரு கதிரை மாறி இருப்பீங்க. அந்த கதிரை இல்லாம அதுல வந்து நிறைய பெரியவர்களும் செய்தவர்கள், சிறியவர்களும் செய்தவர்கள், அதுமே நல்லதாகும். மற்றும் சொல்லிக் கொடுக்கும் தஜினி அண்டிக்கும் மிக்க மிக்க நன்றிகள். மற்றும் நடமோகன் மாமாக்கும் வாணி மாமிக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நன்றி வணக்கம். நான் யோகா தினத்துக்காக நான் சில யோகா ஆசனங்களுக்கு உங்களுக்கு காட்டு போயிட்டேன். இப்ப இந்த யோகா ஆசனங்களை நீங்க எல்லா இடங்களிலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்ப செய்ய முடியும். எனக்கு இந்த யோகா ஆசனங்கள் செய்ய மிகவும் பிடிச்சிருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆத்மாக்காகவும் மிக சிறப்பாக இருக்கிறது. இத்தனை சுவாச பயிற்சிகளும் உங்களுடைய சுவாசிக்கிறதுக்கும் மிக சிறப்பாக இருக்கும். அப்போது நாங்கள் முதலாம் பயிற்சிக்கு உடனே போவோம்.
இப்போது முதலாம் பயிற்சியிலே நாங்கள் இதனை ஏகபாதாசனம் என்று நாங்கள் அழைப்போம். அப்ப ஏகபாதாசனத்துல எங்களுக்கு விருப்பமான விடயங்களை செய்ய முடியும். அப்ப உதாரணமாக நாங்க இப்ப எங்களுக்கு காலை கீழே வச்சா அப்ப அது சுகமா இருக்கும். உங்களை விருப்பம் போல நீங்க இப்ப காலை இப்படி மடிச்சு வச்சு பெஞ்ச கையை இப்படி மேல கும்பிடலாம் இப்படி கும்பிடலாம் அப்படியான செய்களை செய்ய முடியும். இது எல்லாருக்கும் செய்ய முடிகிற முயற்சியாகும். ஏன்னா நீங்க அதன் மூலமாக நல்லா சுவாசிக்கிற பயம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சிறப்பான ஆசனமாகும். இப்போது இது நாங்க ஒரு 20 செகண்ட் அல்லது 10 செகண்ட் தொடர்ச்சியாக செய்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு முறையாகும், இது ஒரு முறையாகும், இது பல வேறு முறைகள் இருக்கின்றன. இப்போது நான் நின்று அது படுத்த நிலை ஆசனங்களை காட்டுக்கொள்கிறேன். அதில் அப்ப ஒரு ஆசனம் என்ன ஆகும் என்றால் அது நீங்க முழுவதாக படுத்து விட்டு நீங்க அப்ப உங்களுடைய காலை தூக்கி அதுக்கு மேல உங்களுடைய மற்ற காலை வைத்து அது அப்ப நீங்க இந்த ஆசனம் செய்யலாம். இது வெட்டுக்கிரி ஆசனம் என்று அழைக்கப்படும். அப்ப அதையும் செய்யும் போதும் அது ஒரு நல்ல பயிற்சி ஆகும். எனக்கும் இதுதான் ஒரு பிடிச்ச ஆசனங்களில் ஒன்று ஆகும். இதுல மாற்றாசனமும் இருக்கிறது. அப்ப நீங்க மாற்றாசனத்தில் காலை மாறி வைத்து வைக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆசனத்துக்கு எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நீ செய்தாலே மிகவும் சிறப்பாக போதும். இப்போது நாங்கள் கடைசி ஆசனத்துக்கு வருவோம். அது கூடுதலாக நாங்கள் கடைசியாக என்ன செய்வோம் என்றால் சாந்தியாசனம் அல்லது நாங்கள் போன்றவற்றை நாங்கள் இருந்து இருக்கிற ஆசனங்களும் செய்ய முடியும். அப்ப சாந்தியாசனத்திலிருந்து கண்ணை மூடி சுவாசத்தை கவனிச்சு நாங்கள் அப்ப எங்களோட உடல் உறுப்புகளோட கலைப்போம். அப்ப அதை நான் கலைச்ச பிறகு அது எங்களுக்கு மிகவும் சுகமாக இருக்கும். இதான் என்னுடைய யோக ஆசனங்கள் ஆகும். நான் இப்ப உங்களுக்கு அது மிகவும் பிடிச்சிருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. இத்துடன் இதனையும் ஒவ்வொரு நாளும் செய்தா இன்னும் மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ராஜிக்கு யோகா பயங்களை பற்றி சொல்ல போக்கிச்சு. ஸோ நான் வந்து 2 ஆசனங்கள் காத்து போகிறேன். ஸோ முதலாவது ஆசனம் சுபாசனம். சுபாசனம் ஏன் நல்லா என்றால் உங்களோட காலுக்கு நல்லா, உங்களோட கால் மடிப்புக்கு நல்லா. ஏனென்றால் இது வந்து உங்களோட காலை இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களோட காலம் மடிக்கணும். மடித்தாலும் நல்லா உங்களை காலுக்கு நல்லா, உங்களுக்கு காலுக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு மூச்சுக்கும் நல்லா. ஏனென்றால் நீங்கள் சுபாசனம் செய்யக்க நீங்கள் இப்படி கையை போட்டு நீங்கள் மூச்சை கண்ணை மூடிட்டு மூச்சு எடுக்கணும். அதை செய்யக்க உங்களை மூச்சுக்கும் நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். மூச்சு பயிற்சியாக இருக்கும். உங்களை மூச்சுக்கு நல்லா, உங்களுக்கு லங்ஸுக்கும் நல்லா வரது, ரொம்ப கிளியர் ஆகி அது நல்லா இருக்கும். உடம்ப காவா வைக்கும். உங்களுக்கு உடம்பு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. சும்மா இப்படி இருந்துட்டு நீங்க வந்து ரிலாக்ஸா இருக்கலாம். ரொம்ப காமா இருப்பீங்க. ரொம்ப ஒன்று ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க. இது நல்லா உடம்புக்கும் மனசுக்கும் காலுக்கும். ரெண்டாவது ஆசனம் வந்து சாந்தி ஆசனம். இது வந்து என்ன நல்லதுன்னா உங்களோட ஹோல் பாடி வந்து ஃப்ளட்டாக இருக்கு. ஃப்ளட்டாக இருக்கிற வரையும் நிறைய பிளட் வந்து போகலாம் எல்லா இடத்துலையும். கையும் இப்படி இருக்கணும். உங்களுக்கு பிளட் எல்லாம் போகலாம் நேராக. அண்ட் நீங்கள் ஒவ்வொன்றா மடிச்சிருக்க கூடாது. நீங்கள் இப்படியும் இருக்கணும். ஏன்னா உங்களை பிளட் வாய்வாக போனாட்டாலே அடி போன்ற இருக்காது. அண்ட் இது வந்து நல்லா என்ன இருவம் உங்களை மனசை ரொம்ப காவா வைக்கும். அடிய கண் பூட்டிக்க உங்களுக்கு லைக் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். இது உங்களை லைக் மூச்சும் இழக்கலாம். ஆனால் லைக் படுக்கிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் எனக்கு
கொஞ்சம் விருப்பம். இது வந்து ரொம்ப ஈஸி, இது ரெண்டும் ரொம்ப ஈஸியான ஆசனங்களாகும். நீங்கள் வீட்லேயே ஒரு யோகா பார்த்து வச்சு செய்யலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, நன்றி வணிகா உங்களுக்கும். இந்த வேற யாராவது உங்களுடைய வீடியோக்களோட இணைஞ்சிருக்கிறீங்களா? அது யாராவது நான் கேட்டிருந்த வகையில வீடியோ பதிவு இருக்கிறதா கைகளில்? யோகா நீங்கள் ஜூம்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன வெளியில் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கின்றேன். நான் மாத்த இல்லையோ? சரி, ஜூம்லாம் பார்த்துருப்பீங்க. திருப்பதம் போடட்டானா? போட்டேனா 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 போட்டேனா? சரி, ஒரு தரம் பாருங்க தர்ஜினி. ஓ, இருக்கிறோம் எல்லாமே இருக்கு. ஆ சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி. மூன்று பேருடைய ஆசன பதிவுகள் கிடைச்சிருந்தது, பார்த்திருந்தீங்களா? அப்படின்றது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சரி, இப்ப நாங்க கேட்ட மாதிரி நிதினி அக்கா நேரலையில வந்திருக்கிறா, அதே மாதிரி கலா அக்கா வந்திருக்கிறா, கலா அமிர்தலிங்கம் அவர்கள் வந்திருக்கா, அபூர்விகாவும் ஓடி வந்திருக்கா. நாங்க போட்ட தகவல் பார்த்துருக்காங்க. வீடியோ செய்யாலும் அதை வேற ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த ஞாயிறு நினைச்சாலும் நாங்க எளியோர் பூங்காவில போட்டுக்கொள்ளலாம் என்று கேட்டு அவர்களுக்கு அந்த பக்கம் உற்சாகமளித்து சிவாதினி சுரீதரன் அவர்களும் என்ன தொடர்பு கொண்டு முற்கூட்டியே தான் நேரலையில இணைஞ்சு கொள்றேன் என்ற தகவலை பெருமாறி வந்தார். அவர் வீடியோ போட்டு இணைந்தால் சிறப்பாக இருக்கும். வீடியோ இல்லாம வந்திருப்பது ஒரு எப்படி சொல்றது, அவங்களை தெரிந்தால் நல்ல சிவாதினியை காத்து கேட்டபடி வீடியோ போட்டு நெய்யும் வரை அது முன்பதாக நாங்க நீதினிட்ட போவோம். நீதினி உங்கள்கிட்ட வந்து நீங்க அந்த வீடியோ செய்யறது தெரியல, உங்களிடம் இருந்து அந்த அதுக்கான அந்த வீடியோ பதிவை நேரடியாக பாக்குறோம். நன்றி, வாங்க நீதினி. இனி உற்சவமான வணக்கம் எல்லோருக்கும். முதல் சொன்ன மாதிரி பல யோகாவில் வந்து பல பல நன்மைகள் நம்மளுக்கு, அதில் வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். முதலாவதாக யோகா வந்து எங்கிற ஆரோக்கியத்துக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். இந்த பல பல பயிற்சி எல்லாம் இருக்கு. இப்போ உதாரணமாக வேற ஸ்போர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா காலுக்கு சில பயிற்சிகள், கைகளுக்கு சில பயிற்சிகள் இருக்கும். ஆனா யோகா அந்த ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் சிறப்பான பயிற்சிகள் எல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல எங்க உடம்புல இருக்க தசைகள், நரம்புகள் எல்லாம் வந்து அந்த பயிற்சிக்குள்ள உள்ளடங்கப்படும். அதனால எங்கட ஆரோக்கியத்துக்கு அது மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க விதம் விதமான ஆசன நிலைகளில் இருக்கும் போது எங்கட எல்லா உடல் உறுப்புகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டமும் குறைபடும். ஆரோக்கியத்தை தவிர வந்து எங்கட மனத்துக்கும் அது மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எங்களோட உடல் உறுப்புகளோட கதைக்கிறோம், எங்களோட சுவாசத்தை நாங்கள் கவனிக்கிறோம். அப்ப எங்களோட உடல் வந்து எப்படி வேலை செய்யும் என்ற யோகாவில்தான் நாங்கள் முதன் முறையாக நாங்கள் கவனிப்போம். எது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், எது ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் யோகா செய்யும் போது இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மற்றது கஷ்டமாக இருக்கிற ஆசனங்கள் வந்து நாங்க மூளை மூளை பயிற்சி செய்யும் போது அந்த கஷ்டங்களை நாங்க அகற்றி விடலாம். அப்ப அது ஒரு மிக சிறப்பாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் என்ற சொல்வாங்க ஆங்கிலத்துல, அது வந்து யோகாவில சிறப்பாக கிடைக்கும். மற்றது ஏதாவது எங்களோட நாள்ல ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தா, ஸ்ட்ரெஸ் ஆக இருந்தால், நாங்க நாள் கடைசியில 10 நிமிஷம் இருந்து யோகா செய்தால் எங்களோட மன நோய்கள் அப்படியே போய்விடும் என்ற மாதிரிதான் இருக்கும். அது யோகாவின் ஒரு மிக சிறந்த பயிற்சியாகும். யோகால வந்து எல்லாராலையும் செய்ய முடியும். இப்போ உதாரணமாக ஆட்கள் ஜிம்முக்கு போவார்கள், அதுக்கு காசு தேவை, எனர்ஜி தேவை. ஆனா யோகா என்பது வீட்ல இருந்து ஈஸியாக செய்யலாம், எல்லாராலையும் செய்ய முடியும், ஒவ்வொரு வயசுக்கும் நாங்கள் செய்யலாம். அது ஒரு மிக முக்கியமான நன்மையாகும். இதை விட நம்ம பல நன்மைகள் இருக்கும், ஆனா இது மிக முக்கியமான நன்மைகள்னு சொல்லலாம். நீங்களும் மிக அழகா அதை தொகுத்து தந்துவிட மிக சிறப்பு. அத்தனையும் முள் வாங்கி நிதினியக்கா என்ன ஆசனம் செய்யாமலே எப்படி இருந்தபடி சொல்லிட்டாங்க நினைக்க வேண்டாம். உண்மைக்கும் அவருக்கு அவரால் முடிந்த ஆசனங்களும் பெயர்களுடன் மிக அழகாக பழகி செய்து காட்டுவதன் ஒவ்வொரு ஞாயிற்றிலும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நீதினி. அந்த இவ்வளவு தகவல் சொல்லிட்டீங்க, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிடித்து நீங்க செய்யற ஆசனம், இவ்வளவு விஷயங்கள் இதுல எல்லாம் செய்தா இந்த நன்மைகள் கிடைக்குதுன்றது எங்களுக்கு நீங்க சொல்லியாரு. பெரிய ஒரு விஷயம், சிறப்பான வாழ்த்துக்கள். என்ன ஆசனங்கள் நீங்க செய்வீங்க, எது உங்களால செய்ய முடியும்?
எனக்கு மிகவும் பிடிச்ச ஆசனம்னா குழந்தை ஆசனம். மற்றது எனக்கு ஏகப்பால் ஆசனம் மிகவும் பிடிக்கும், அதை நான் செய்து காட்டலாம். குழந்தை ஆசனம் வந்து நாங்கள் முத வச்சிராசன நிலையில் இருந்துட்டு அது இப்படி இருக்கும். பிறகு நாங்கள் எங்களோட மேலிடம் கூட முன்னாலே திரும்பிட்டோம். குழந்தைகளை ஆசனம் எனக்கு பாலாசனம் என்றும் அழைப்பாக, அதுக்கு அடுத்ததாக பாலாசனம், அது நின்ற நிலை ஆசனம். ஒரு கால் வந்து தொடைப்பகுதியில வச்சுட்டு கைகளை மேல கூப்பி வைக்கிறது. மிக 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 சிறப்பு. நான் நேர்மையை செய் பயன்கள் சொல்லி ஆசனங்களும் செய்து காட்டுப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். எப்படி என்றாலும் சரியா சொல்ல வேணும். எத்தனையோ ஆசனங்கள் எப்படியோ எங்கேயோ இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதன் முறப்படி கற்றுக்கொண்டு அது இப்படித்தான் எங்களால முடிஞ்ச அந்த விஷயம் நல்லா இருந்தது நீதினி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஆசனமும் வராது. எங்களால முடிஞ்ச ஆசனத்தை எங்களுக்குள்ள எடுத்து இவ்வளவு விஷயம் இப்பவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். நிச்சயம் நாங்கள் விட்டு போகவும் மாட்டோம். கட்டாயம் அதை தொடர்ந்து தெரியும். ஆனா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் அவற்றோட பேரை கொடுத்துருக்கணும். அதை பற்றி கவலைப்படாம இப்படி காலம் மடக்க முடியுமா, மடிக்க முடியுமா, நீட்ட முடியுமா, இன்னாலே இது முடியுமான்றத நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை இங்க நீட்டு மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. இணைஞ்சிருந்தோம். நிறைவிலையும் எல்லாருடைய தொகுப்பையும் பார்த்த பிறகு நிறைவு கருத்தையும் சேர்ந்தே தான் நீங்க கண்டு கிடைத்திருக்கோம். வணக்கம் அபூர்விகா. அபூர்விகா வணக்கம் சுவாதினி. இனிய வணக்கம். இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றபடி உலக யோகா தினத்தில் இணைந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய பதிவுதனை கேட்டிருந்தே நீங்கள் பதியவில்லை. நேரடியில் நேரலையில் வருவதாக நிச்சயமாக நினைச்சுக்கொள்ளுங்க. ஆசனங்கள் செய்வதனால் கிடைக்கும் பயன்கள் என்ன, ஆசனங்கள் எல்லாம் படிக்கிறீங்கள், அது மாதிரி உங்களுடைய பயன்கள், நீங்க உணர்ந்த பயன்கள் என்ன என்று நான் உணர்ந்த பயன் வந்து இப்ப வந்து நாங்கள் இப்ப வேலைக்கு செல்வதால் எங்களுடைய சில இப்ப வலது கை வேலை கூடவாயிருக்கும், நடந்து திரிகிற நேரம் கூடவாயிருக்கும். இப்படியான இதுகளுக்கு வந்து மூட்டு வலி, முதுகு வலி இப்படி வரும்போது நான் இந்த ஒரு நாளைக்கு நான் யோகா செய்யலேண்டா கூட எனக்கு அதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஓ, இன்றைக்கு நான் யோகா செய்யலாம். ஆனால் யோகா செய்தனன்னு சொன்னா அன்றைக்கு இந்த மூட்டு வலி, முதுகு வலி எதுவுமே இருக்காது. அப்ப வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியாக அமைகின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆக மிஞ்சினது நான் ஒரு நாளைக்கு நான் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் செய்யாமல் விடுவதே இல்லை. எப்படினாலும் நான் மிஸ் பண்றதே இல்லை இந்த யோகாவை செய்யறத வந்து. அதுவும் வந்து நான் வந்து பாய்தான் போட்டுத்தான் செய்வேன் இல்லை, எனக்கு என்ன வசதியா இருக்கும். இப்ப சோபாவில போய் படுத்துறேன்னு சொன்னா சோபாவில இருந்து கொண்டு எனக்கு செய்யக்கூடிய ஆசனங்களை நான் செய்வேன். அல்லது வந்து ஒரு கதிரையில இருந்தேன்னா நான் கதிரையில இருக்கும் போது ரொம்ப சப்பானி கட்டி இருக்கிற பழக்கம் கட்டி இருக்கிறேன். அந்த யோகாசன முறையிலேயே நான் இருப்பேன். அப்படி என்னாலே ஒப்பே இல்லை. இப்போ வாகனத்துல போய் கொண்டு இருக்கிறேன்னா அப்பவும் நான் நீண்ட நேரம் பயணம் செய்ய போகின்றேன். நான் சாரதியாக இல்லை, அங்க இருக்க இருக்கிறேன்னு சொல்லக்கூட அப்போ நான் என்னால முடிஞ்சதுகளை செய்யக்கூடிய செய்வேன். அப்படி செய்யக்குள்ளே எனக்கு எவ்வளவோ பலன் தான், நன்மைகள் அதிகம் கொஞ்சம் மட்டும் சொல்ற அளவுக்குல நிறைய இருக்குது. மற்றது வந்து இது வந்து இப்ப ஐரோப்பியர்களின் விசுவல் தெரப்பி என்று சொல்வார்கள். எங்களுடன் கூட பிறந்தது யோகாசனம். அது வந்து அதுக்கும் இதுக்கும் புதிய தொடர்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதுக்கு விசுவல் தெரப்பிக்கு போய் எத்தனை பயிற்சிகளை செய்யறோமோ அதே மாதிரி நாங்கள் வீட்டில இருந்தபடியே இந்த யோகாசனங்களை செய்யக்குள்ள மிக மிக தேவையான நல்ல பயிற்சிகள் எல்லாம் பெறுகின்றது. நான் உங்களுக்கு 2 ஆசனங்களை அனுப்பியும் இருந்தேன்.
எனக்கு பிடித்த ஆசனங்கள் என்று சொல்லி சொல்ல போனால் அப்படியே அடுக்கி கொண்டே சொல்லலாம். நிறைய நிறைய நன்மைகள் தான் அதிகம், தீமைகள் என்று எதுவுமே இல்லை. ஆனால் எங்களால முடிஞ்சதை நீங்க சொன்னதும் போலதான் சரியாக செய்ய மாட்டோம், சில பேருக்கு எல்லாம் வராது. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களால் என்ன முடியுதோ அந்த முடிஞ்சதை செய்து பயன்பெறுறதுதான் யோகா என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி, மிக்க மிக்க நன்றி சுவாதிமேகா. உற்சாகமான குரல்ல நீங்க உணர்ந்த, நீங்க செய்கிற, அதனால பயன்கள் பெறுகிற பக்கங்கள் பற்றி நிறைவாக தந்திருந்த நீங்கள், அதுல இன்னும் ஒன்று நீங்க செய்யறீங்கள், நிறைய நடக்கிற நீங்கள், நிறைய மலப்பகை நடக்கிற நீங்கள், அந்த நேரம் நிச்சயம் மூச்சு பயிற்சி செய்தீர்கள். அது பற்றியும் ஒரு முறை நாங்கள் லியோர் யோகாவில பேசியிருந்தோம். அப்பெல்லாம் மூச்சு பயிற்சி இருந்து செய்ய நேரமில்லை, அந்த ஓடி திரும்பி நடக்கும் போது கூட மூச்சு பயிற்சியை செய்யலாம். இங்கே கலா அமிர்தலியம் அவர்களுக்கு நிறையவே தெரியும், அந்த பக்கங்கள் நிறைய நாங்கள் அப்படி செய்வது ஒன்று, அதை வழக்கத்திலையும் பழக்கத்திலையும் கொண்டு வர வேண்டும். நடக்கிற மட்டும் போகாம அந்த ஒட்சிசன், அந்த நிறைய காடுகளுக்கு விலைகள் இல்லாமல் ஏற்றங்கள் விலைகள் இல்லாமல் இருக்கு, அந்த நேரம் மூச்சு பயிற்சியை நாங்கள் செய்தோம்னா எப்பெல்லாம் நீங்க வாகனத்துல போகிட்டே இருக்கீங்க எல்லாம் இருக்கிறீங்களோ அது மாதிரி பயன்படுத்தி எங்களுக்குள்ள சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றதான் அழகாக இருக்கிறீங்கள். இப்பொழுது வந்து இளையவர்களுடன் நான் 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓடுவதற்கு தயாரான ஒரு நிலையில இருக்கின்றேன். ஏனால் மூச்சு அவசியத்துக்கு என்னுடைய அந்த மலையல்ல ஏறி ஏறி மூச்சு நல்ல பயிற்சி எடுத்தது, களைப்பு குறைவாக உண்மைதான். அந்த பயிற்சியே இல்லாம போகல போற மாதிரி இருக்கும், அதை நான் உணரப்படி கூட்டு என்ன சொல்ல போறீங்க தினத்துல? உங்களுக்கு யோகாசனங்கள் தெரியுமா, செய்யற நீங்களா, அது செய்தா நல்லம் என்று எவ்வளவு தெரியும், என்ன தெரியும் நல்லது? அது நாங்க எங்களோட உடல் உறுப்புகளுக்கு அது நாங்க யோகா செஞ்சா அது எங்களுக்கு பயன்படும். மற்றது அப்ப நாங்க எங்களோட உடல் உறுப்புகள் அசைந்து வடிவா ஓடி விளையாடும் போது அது எல்லாம் அசையும் தானே, அது யோகால உண்டாகும். இப்ப நிறைய ஆசனங்களும் இருக்குது, வெட்டி கிளை ஆசனம், குழந்தை ஆசனங்கள், மற்றது விதவித ஏகபாதாசனம், அப்படி போன்ற ஆசனங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. சில நேரம் விடிய செஞ்சா அப்ப அது எங்களுக்கு நல்லதாகும். அது நிறைய பேரை சேவைகள் இப்ப கூடுதலாக எல்லா நாட்டுகளையும் நிறைய பேர்கள் செய்வார்கள், அது நமக்கு நல்லதாகும். சரி, நன்றி அபூர்விகா, அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, நல்லதுன்னு சொல்லி. ஆனா அபூர்விகாவுக்கு பிடிச்ச 2 ஆசனம் செய்து காட்டுங்களா, நீங்க பேர் கத்திரி உங்களுக்கு நினைவில்லாலும் பரவாயில்ல, பேரோட உங்களுக்கு என்ன செய்ய முடியும் மன்னர்கள் செய்து காட்டுறீங்களா? அலியோர் யோகாவில நீங்க படிச்சது பத்மாசனம் எனக்கு தெரியும். அப்ப கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருந்துதான் பத்மாசனம் தெரியும் அபூர்விகாவுக்கு, புரிகிறதாம். சரி, கண்ணு மூடி இருக்கணும் ஒரு நிமிடம். மிக சிறப்பு அபூர்விகா, வாழ்த்துக்கள் பத்மாசனம் செய்ததுக்கு. இன்னும் வேற ஏதாவது ஆசனம் கொண்டு செய்து காட்டுறீங்களா? வேற என்ன ஆசனம் உங்களுக்கு நினைவில் இருக்குது? ஏகபாதாசனம்.
தெக்கல் மாற்றாசனம் மற்றக்கால் வாழ்த்துக்கலாம் மூலிகா ஆடாம நிக்கிறான் அக்கட்டிக்காரு மற்றக்கால் செய்து காட்டேன் மாற்றாசனம் மிக சிறப்பு ஆடாம அப்படியே நீ என்ன நிக்கிறான் நன்றி. இப்போ நாங்கள் சரோசா அமர்தலிங்க அவர்கள்ட்ட போயிட்டு வாணியக்கா உங்களிடம் ஓடிவர்களின் விசாரணைக்கும் கலாக்கா அப்படி நீங்கள் வாங்க உங்களுடைய சத்தத்தை எடுத்துக்கிட்டு வரணும் இவர் இணைந்திருந்தவர் என்று அவருடைய வரிகளோட இணைகிறார் எப்படி பயன்கள் இந்த ஆசனங்கள் செய்வதனால் தொடர்கிறாரான்னு சொல்லி இணைந்து கொண்டார் வணக்கம் வாங்க கழகம் முகம் தெரியலப்ப தெரியுது முகம் வெட்டப்படுது கொஞ்சம் முகத்துக்கு கொஞ்சம் நிமித்தி வைக்குவான் வீடியோ இல்ல பின்னுக்கு போகணும் அப்படிங்களா பின்னுக்கு என்ன சரியா இருக்கும் சரி சரி சொல்லுங்க உலக யோகா தின வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நீங்க உங்களுடைய நினைவுக்கு சிறப்பு நீங்க தொடர்ந்து வந்த நீங்க இடையில கொஞ்ச காலம் வேலையில மறுபடியும் விபரம் செய்கிற வழியால காயங்கள் சரி சரி உங்களுடைய பயிற்சிகள் எடுக்கிறீங்களா பயன்கள் என்ன அடைகிறீங்களா தொடர்றீங்களா இல்ல விட்டுட்டு தொடர்ந்து செய்யறப்ப நாங்க நார்மலாவே இந்த வண்ணத்து பிரியாசனம் செய்யறதா எங்க பொம்பளைகளுக்கு நல்லது உண்டாகும் வண்ணத்து பிரியாசனம் அது வந்து இடுப்பு அல்லது எழுதுகளுக்கு நல்ல ஒரு ஆசனம் கட்டாயம் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஆசனம் மற்றது மகாமுத்திரையும் நல்ல ஒரு ஆசனம் பெருங்குடல் சிறு குடல் எல்லாம் உண்டல் அந்த உருண்டுப்பட்டு மகாமுத்திர குனியைக்குள்ள பெருங்குடல் சிறு குடல் இந்த கல்லீரல் அதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பெண்கள் எல்லாருக்குமே பொதுவானது அப்படி வகையில் ஆசனங்களும் ஒவ்வொரு ஆசனங்களிலும் ஒவ்வொரு ஒரு விதமான பயன்கள் இருக்கிறது யாருக்கு எந்த டைம்ல இது தேவைப்படுதோ அதுக்கு எல்லாம் செய்தா நல்லா இருக்கு உண்மைதான் அதெல்லாம் தெரிஞ்சு செய்யறது அந்த இதுக்கு நல்லாம் இதுக்கு நல்லாம தெரிஞ்சு கொண்டு பிறகு செய்யறதுன்றது மிக சிறப்பு நன்றி ஈகராக்கா உங்களுக்கு அந்த பேரும் ஞாபகத்துல இருக்குது அதை எதுக்கு ஏன்னு தெரிஞ்சும் வந்து செய்யறது வந்து நீங்க விட மாட்டீங்க தொடர்வீங்கன்றது சந்தோஷமா இருக்கு தொடருங்கோ இவர்கள் கதைச்சதுல இருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஒவ்வொரு தங்களுடைய பயன்கள் பற்றி சொல்லியிருந்தார்கள் அதை பற்றி ஓ அவன் ராகுல் சொன்னது ஏகபாத ஆசனத்தின் சாந்தி ஆசனத்தின் எல்லாரும் சொல்றது நல்லா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு தொடர்ந்து கட்டு அந்த பயன்கள் சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கிறார்கள் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்களும் இணைந்திருந்த நீங்கள் தானே இனி தொடர்ச்சிகான வாழ்த்துக்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம் தொடரும் எப்ப நேரம் கிடைக்குமோ இணைந்து கொள்ளுங்க எங்களிடம் என்று கேட்டபடி நன்றி கலாக்கா இணைஞ்சிருங்கோ இப்போ கோவிலுக்கு போக வேணும் அதனால நிறுத்துகின்றேன் இப்போ வாணிமாமி ஒவ்வொரு இளையோர் யோகா கூடிய அளவு இடையிடாது தலையிடாது வந்து இணைந்து ஆனால் தன்னால் எந்த ஆசனம் செய்ய முடியும் எந்த ஆசனம் செய்ய முடியாது நல்லா இது நல்லவன் ஆர்வமா எங்களுக்கு உற்சாகம் சேர்ந்து இணைந்து செய்து விரைவில் படங்களை நடத்தி பதிவுடனே வருவதாகத்தான் இணைந்திருந்த அது என்று நேரலையில் எங்களுக்கு சொல்ல போகிறார் என்ன பயன்களை பெற்றார் எந்த ஆசனம் முடியும் எது நல்லம் என்பதை இப்ப வாணி மாமி சொல்ல நாங்கள் கேட்கலாம் இனிய வணக்கம் எல்லோருக்கும் அது நேரம் இன்றைய தினம் சர்வதேச யோகா தினம் ஆசிரியர் தர்ஜினி சர்மனாருக்கும் எங்களது நன்றி இணைந்திருக்கும் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தையும் கூறியபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாமுகத்தில் தர்ஜினி சர்மநாதன் அவர்கள் தொகுப்போடு அந்த யோகா உண்மையில் ஆரம்ப காலங்களில் நான் அதனை பெரிதாக எடுக்கவில்லை நினைக்கிறேன் அந்த காலங்கள் நான் வரையில் தானே இடையில் தான் இணைந்தேன் ஆனால் இணைந்த பின்பு எனக்கு ஒரு நாள் கூட அது மிஸ் பண்ணால் கூட ஏதோ பெரிய விஷயத்தை அடைந்தேன் என்பது போல இருக்கும் உண்மையில் ஏன்னா அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து வந்து பழகிட்டுது அதே நேரம் இப்போ கழுத்து பிரச்சனைகள் எனக்கு நிறையவே இருந்தது இருக்குது இப்போவும் ஆனால் இந்த யோகா மூலம் நிறைய கொஞ்சம் குறைந்திருக்குது உண்மையில் சொல்லப்போனால் அதே நேரம் எனக்கு பிடித்தது அது உங்களுக்கே தெரியும் உக்கட்டாசனம் உக்கட்டாசனம் எனக்கு பிடிக்கும் அதே நேரம் வெட்டுக்கிளி ஆசனமும் நல்ல விருப்பம் அது
காலை இருந்துட்டு இருந்தால் நாங்கள் கீழே இருந்தமன் சொன்ன சம்மானத்தில் இருக்கிறாங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். எப்போ கீழே இருந்து பழக வேணும். பல ரெண்டைக்கு நான் இருக்கும் பொழுது சொன்னார், ஒரு வீட்டுக்கு போன பொழுது, ஐயோ அக்கா நீங்கள் இப்படி வந்து உடனே இருக்கிறீங்க சம்மானத்தில், என்னால் கொஞ்சம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். தனக்கு காலம் பிரச்சனைனா நான் சொன்ன அந்த கால் பிரச்சனைக்கு தான் இந்த யோகா நல்லது. இப்போ முழங்கால் பிரச்சனை இருக்கிறவர்கள் கூட நான் நினைக்கிறேன், அந்த எனக்கு அந்த பேர் தெரியாது உண்மையில், அந்த முழங்காலையும் தொட்டுட்டு மேலே வளைஞ்சு கொடுக்குற ஆசனம் வில்லாசனமா வில்லா முழங்கால் இல்லை 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 இப்படி தண்டுட்டு இப்படி முழங்கால் தொட்டுட்டு பிறகு இப்படி தண்டு இப்படி செய்கிற ஆசனம் அப்படி வளைஞ்சு கொடுக்குறோம் பிரயாசனம். அதெல்லாம் உண்மையில் கொண்டு வந்த அப்படி அந்த அதெல்லாம் உண்மையில் பயனுள்ள விதத்தில் எனக்கு அமைஞ்சிருக்கு உண்மையில். அந்த நாரியெல்லாம் நான் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பார்ப்பேன், எவ்வளவுக்கு வளைகிறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையில் அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், உலக வளையிற நான் அந்த மாதிரி அப்படி மாற்றது கண்ணுக்குரிய பயிற்சிகள் அதுகளெல்லாம் உண்மையில் பிரயோசனமாக எனக்கு படுகின்றது. மற்றது ஒட்டுமொத்தத்தில் சொன்னால் உண்மையில் அந்த மன அழுத்தங்களில் இருப்பவர்கள் பல பிரச்சனைகள், நாரி பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை, யாரை கேட்டாலும் ஏதோ ஒவ்வொரு பிரச்சனையோட இருக்கிறார்கள். அதற்கு உண்மையில் இந்த யோகா எல்லாம் செய்யாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஒதுக்கி போகிற நேரம் இதுக்கண்டு நீங்கள் மற்றையும் போட்டு இருந்து தான் செய்ய விட மாட்டோம் இல்லை, நடக்கக்குள்ளேயே இருக்கக்குள்ளேயே நிற்கக்குள்ளேயே நிறையவே செய்யலாம். என்ன அந்த நிற்கும் பொழுது அந்த நிறையில் ஐயோ கொடுக்குறது இப்படி வளையிறது அப்படி செய்கிறது இப்படி பார்க்குறது நான் செய்வேன், நான் செய்து கொண்டிருப்பேன். முதல் டாக்டர்கிட்ட போன பொழுது கழுத்து நோண்ட பொழுது ஒரு லிஸ்ட் ஒன்று தந்தேன், இப்படி படங்கள் எல்லாம் போட்டு அதை நான் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைப்பேன் கொண்டு வந்து, அதை பார்த்துட்டு 2 நாள் செய்தேன், பிறகு 3 நாள் அப்படியே விடுபட்டுட்டுது அது. அதுக்கப்புறம் இப்போ அந்த இப்போ தான் விளங்குது, அதுக்கு முறை யோகா தான் அவன் சொன்னது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவன் சொன்னேன். அப்போ இப்போ ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒவ்வொரு நாளும் இல்லை ஒரு ஞாயிறு, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் எல்லாம் செய்கிறதுன்னு இல்லை, என்னால் முடிஞ்ச ஒரு 3 நாள் நின்று கொண்டேன் நேயமா செய்வேன். இருக்கும் பொழுது வட்டுக்கிளி ஆசனம் அது ஈஸியாக இருக்கும் எனக்கு செய்தன்றுமே. ஆகவே தர்ஜினிக்கு மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஆர்வத்துடன் இணையும் எல்லோரும் விட பெற்றவர்கள் மீண்டும் விரும்பினால் வாருங்கள், அது வந்து யாருக்கு நட்டம் இல்லை உங்களுக்கு தான் நட்டம். முற்றிலும் இலவசம் தான் முற்றிலும், இது முற்றிலும் இலவசம், வராவிட்டால் உங்களுக்கு நட்டம். ஆகவே நன்றி ரஜினிக்கு, நன்றி வணக்கம், மிக்க மிக்க நன்றி. அழகா அனுப்பிச்சிருந்தீங்க வணக்கம். உங்களுடைய பயன்கள் நீங்க அனுபவிக்கிற அந்த உணர்வோடு வந்த உங்களுடைய பயிற்சியோடு வந்து அனுபவப்பாதீர்கள் மிக சிறப்பு. அதே மாதிரி நாங்கள் இதுக்கு மத்தியெல்லாம் போட்டு நின்று செய்யறதும் இல்லை, உங்களுக்கு பிள்ளை முடியும் உங்களின் வாழ்வியலோடைய சேர்த்தபடியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்க இல்லத்தில் இருக்கவும் சாப்பிடுங்க காலம் அடித்து சிவாஜினியர்கள் அவர்கள் சொன்ன மாதிரி காலம் அடித்து இங்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா, அங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சுக்கொள்ளும். இப்போ அபிராமிய பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆசன பயிரில் இருக்க தரணிகள் அது மாதிரி ஒவ்வொரு தடவை இயற்கையில மாற்றிக்கொள்ளுவீங்க ஆசன நிலைகள், அது எங்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் இருக்குதோ அங்க நாங்க அப்படி மாத்திட்டோம்னா அது எங்களுக்கு ஒரு ஆசன பயிர்தான். இதுக்காக நான் யோகா செய்யறதுக்காக எழும்பி எல்லாம் செய்ய அந்தந்த நேரங்கள்ல செய்வது தான் என்று சொல்லி உறுதியா கண்டிப்பா அழகா சொல்லிருக்கீங்க. அந்த பயன்களையும் தெரிஞ்சதையும் அதுவே பெரிய விஷயம், பெரிய வெற்றி. ஓடி வந்து இணைந்து எங்களுக்கு உற்சாகம் தாருங்களுக்கு மிக்க நன்றி தினைப்பொறி. ஜெயமலர் ஜெயமலர்கள் யோகாசனமும் நான் முதல்ல உங்களுக்கு நன்றி, இவ்வளவு பொறுமையா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து எல்லா பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் அதை அதன்படி நடக்கிறத யோசிச்சுதான் நல்லா சந்தோஷமா இருக்கிறது. நானும் பார்த்து கொண்டிருப்பேன், நான் இணையற இல்லை, ஏனென்றால் நான் அந்த நேரம் தான் தமிழ் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறதால பார்த்து பார்த்து சில நேரம் காருக்குள்ள போவோம் பார்த்து கொண்டு போவேன். ஆனால் ஒவ்வொரு உங்க எனக்கும் ஆசனங்கள் கொஞ்சம் தெரியும், ஆனால் அந்த பெயர்கள் ஒன்றும் தெரியாது பெருசா. ஆனால் உங்களோட ஆசனங்களை பார்த்தது அப்புறம் நான் இதுக்கு இதுதான் பெயர்ன்றதை நிலம் அறிந்திருக்கிறேன். ஆனால் யோகாசனத்தால நிறைய பலன்களை நான் பெற்றிருக்கிறேன். நானும் அந்த இங்கே வந்த காலத்துல இருந்து முதல் ஆரம்பத்துல செய்துட்டு இந்த இடையில விட்டுட்டேன், பிற யாரும் அப்படி விட்டு விட்டு தான் செய்து வந்தேன். இப்போ ஒரு 2008 நான் தொடர்ச்சியாக செய்ய தொடங்கினேன். தொடர்ச்சி அன்றைக்கு நான் அந்த வேலைக்கு போறபடியா வேலைக்கு போகும் முதல் அந்த டைமை கொழும்பி செய்துட்டு போய் போய் பழகி பழகி அது அப்படியே பழகிட்டது. அப்போ அதால் நான் பழகிக்கணும். அப்படி ஒருவேளை என்னால் பகலில் செய்ய முடியாட்டில் இரவு படுக்கும்போது ஒரு 4-5 ஆசனமாவது இருந்து படுக்கையில் பெட்டில் இருந்துண்டாவது செய்துட்டு தான் படுப்பேன். அது பழகிக்கணும் வந்து. மற்ற இந்த மூச்சு பயிற்சிகளும் செய்து கொண்டு வந்தேன் நான். ஏன்னா எனக்கு இந்த அஸ்மா முந்தி இருந்தது, அதால் அது செய்ய தொடங்கினான். அதுவும் இப்போ அதாலேயும் பலன் பெற்றிருக்கிறேன். முந்தி அடிக்கடி வெறும் அஸ்மா, இப்போ இருந்துட்டு வருஷத்துல ஒரு கவர் ரெண்டு அப்படித்தான் வரும். அந்த பெருசாக இதுன்ற ரெண்டு இல்லை, அந்த மூச்சு பயிற்சிகள் கூடுதலாக செய்கிறபடியா
அது மட்டும் இந்த முழங்கால் எனக்கு இந்த முழங்கால் மடிக்கலாதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப நான் பத்மாசனம் எல்லாம் போட்டு இருக்க முந்தி இருந்தேன் நான் ஆரம்பத்துல, இப்ப அந்த உப்புரம் செஞ்சது அப்புறம் என்னால அப்படி முழுவதும் மடிக்கலாத கால். அதால அந்த மடிக்கிற ஆசனங்களோடும் செய்ய மாட்டேன், மற்றும்படிக்கு மெட்டையெல்லாம் செய்வேன். நின்று கொண்டு கீழே முழங்கால் மடிக்காமல் காலை தொடுறது இதுன்றது பின்னுக்கு வளையற இல்லை அதெல்லாம் என்னால முடியும். இப்போ நிறைய பலன்களை பெற்றிருக்கிறேன் உங்களோட இதுல இருந்தும். நிறைய நான் மற்ற பிள்ளையை செய்யக்கன்னு நான் பண்ணாலும் செய்யலன்னுட்டு அதை பார்த்து அதன்படியும் செய்திருப்பேன். அது சில நேரம் செய்து கொண்டு போகப்போ எனக்கு என்ன அறியாமலே டைம் கூடிக்கொண்டே போகும். எனக்கு வேற ஒரு டைமும் வேலை இல்லாட்டில் அதே செய்து கொண்டிருப்பேன். ஒரு மனதியாலும் போனாலும் செய்து கொண்டிருப்பேன். அப்படி பழகி கொண்டுதான் முந்தி ஆரம்பத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தினமும் செய்வேன். காலம் இருக்கா செய்துட்டு பேந்தி பின்னேறம் மிரவ படுக்கிறதுங்கிறதும் செய்வேன். நித்திரையும் நல்லா வரும். அப்படியே அப்படியே இது வந்து அப்படியே நித்திர கொள்ற மாதிரியும் வரும். அப்படியே பெட்டில இருந்து சில நேரம் செய்யறது, சில நேரம் கீழே இருந்து செய்துட்டு அப்படியே ஏறி படுக்கிறது அப்படியும் செய்யறது. இப்போ ஒரு நாளைக்கு ஒருக்காண்டாலும் செய்யாம இருக்கலாம் மாதிரி வந்து குறைஞ்சது ஒரு 10 ஆசனமாவது கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டிருப்பேன். ஏதாவது ஒன்று வேற சும்மா அப்படி இருக்கே கூட இந்த கால் கீழ் விரல் அப்படி ஆட்டுறது இந்த பாதங்களை சுத்துறது அதெல்லாம் சும்மா அதுல ரேடியோல இருக்கே மாதிரி செய்து கொண்டுதான் இருப்பேன். அந்த இதனால அப்படியே செய்து கொண்டு போறேன். அந்த நிறைய பலனும் கிடைச்சு. இப்ப நான் ஒரு காலெல்லாம் உபரம் செஞ்சதுன்னா நான் மற்ற கால் செய்யவே இல்லை, டாக்டர் சொல்லியும் செய்யல. இப்பதான் திருப்பி ஒரு நோண்டு வந்தபடி அந்த உபரம் செஞ்சத கால் திருப்பி நோறபடியா இருக்க இதண்ட வண்டி இருக்குது. அது திருப்பி செய்வார்களோ என்னோ தெரியாது. ஆனால் அது ஒன்றுதான் பிரச்சனையா இருக்கு. இப்ப மெட்டம்படிக்கு மெட்டக்கால் செய்யாமலே இவ்வளவு காலம் நான் இதை 8-9 வருஷம் இதன் இருக்கிறேன். ரெண்டு காலம் தான் எனக்கு செய்ய வேண்டி சொன்னது, ஆனால் ஒன்று செய்துட்டு விட்டுட்டேன் அப்படியே மெட்டது அப்படியே இருக்கட்டும். ஆனால் அந்த யோகாசனம் செய்ய 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 அது எனக்கு நல்லதாவே வந்துட்டது. அப்படி சைக்கிள் எல்லாம் ஓடுவேன். சைக்கிளோடக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சைக்கிள் ஓடுற அளவுக்கு கால் மடிக்கக்கூடியதா இருக்கு. மெட்டம்படிக்கு அந்த கீழே இப்படிங்குள மாதிரி இருக்கத்தானே முடியாது. இந்த ஆசனம் இந்த வண்ணாதி பூசி ஆசனம் இல்ல அந்த காலம் அடிச்சு அது செய்வேன். அது ஓரளவுக்கு அந்த ஆகர் மடிக்காட்டிலும் ஓரளவுக்கு இருந்து செய்வேன். மற்றபடிக்கு இந்த உப்படி நெல்லா மடிச்சு அந்த பத்மாசனம் போட முடியாது. அது அது வந்து அது ஆரம்பத்துல போட்டோம்னா இப்ப இந்த கால உப்பிரசன் உப்புறதான் அது செய்யலாம் போனது. அதை செய்தாலும் அப்படி பிரச்சனை இல்லை, அப்படி செய்யறது நல்லதும் இல்லையென்றுதான் நான் நினைக்கிறேன். நிறைய பலன்கள் யோகாசனத்தால சொல்ல நிறைய பலன்களே இருக்குது. அது முதல் முறை சொல்லி இருந்தேன். அது ஒரு போதை மாதிரி தான் செய்ய தொடங்கினா செய்து கொண்டே இருக்கும். செய்யறதுதான் நல்லது. இப்ப கிழமைக்கு ஒருக்கா செய்துட்டு அப்படியே விடாமல் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வர அப்படியே பழகிடும். நீங்கள் ஓடி வருவீர்கள். இப்ப சிவாஜினி அவர்களும் அதே மாதிரி ஓடி வருகிறார், வேமலத்தியம் அவர்களும் ஓடி வருகிறார். எளியவர்களுக்கு உங்களுடைய நீங்க வந்து இப்பொழுது அவர்கள் இருந்து கேட்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு உறுதியாய் அது மனதில பதியும், அதனால பயன் இருக்கிறது என்றதை அவர்கள் அனுபவ ரீதியாக உணர்வார்கள். என்ன நாங்க கதைக்கும் போதுதான் அவர்கள் உணர்ந்து என்னென்ன அந்த டைம் நேரத்தை ஒதுக்கி அவர்கள் தெரிந்து அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்றதுக்காகத்தான் இன்றைய இந்த சிறப்பான இந்த நாள் பதிவு கூட. மிக்க நன்றி எங்களுடைய நினைவிற்கும். உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நாங்க நிறைவில் வீடியோக்களோட இணைந்திருந்த ஆரம்பத்தில் இருந்த அபிராமி தர்ணிகா நகுல் அவர்களிடம் ஒரு வார்த்தைகள் கேட்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். இந்த சிறப்பான நாள் இணைந்து ஓடி வந்திருக்கிற எல்லோருக்கும் மீண்டும் ஐந்தாந்தே குறி. அபிராமி, உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் கட்சினி மாமி. யோகா நல்லா பிடிச்சது. இந்த முயற்சியும் நல்லா இருந்தது. எல்லாரும் இந்த ஒப்பீனியன் சொல்லியிருக்க. எனக்கு யோகா செய்ததுமே பிடிக்கும். மற்ற அதுவும் இப்ப நாங்க அது செய்தோம் வேண்டாம், எங்களோட உடலுக்கு அது நல்லா இருக்கும் செய்யும் போது. அத்துடன் இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கலனோ வேண்டா இல்லாட்டி அப்படி ஏண்டா இப்படி நாங்க இப்ப வெளியில போயும் யோகா செய்தா அது இன்னும் சிறப்பா இருக்கும். எங்களுக்கு தலி இடியா இருந்தா எனக்கும் யோகா பிடிச்ச ஆசனம் வந்து பத்மாசனம் மற்றும் ஏக பாசனம். அந்த பத்மாசனம் இப்படி செய்திருப்பேன். நான் இப்படி வந்து 2 நிமிஷத்துக்கு மேல் இருப்பேன். மற்றும் செய்யும் போதும் மிக நல்லா இருக்கும். இது நான் அப்போ நீங்க தர்ஜினி நீங்களும் எப்பவும் சொல்லி தரதுக்கு மிக்க மிக்க நன்றி. மற்றும் வாணி மாமிக்கும் மாமாவுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. ஆர்வமா இணையறீங்க அபிராமி. உங்களை இதுல கொண்டு வந்து வச்சு பெரியவர்கள் இவர்கள் சேர்ந்து கதைக்கும் போது உங்களுக்குள்ள இது நிச்சயம் அது அடித்தளம் மாதிரி போடப்படும். நிச்சயம் அதை நீங்க விட்டு அடங்கவே மாட்டீங்க என்ற நம்பிக்கையாலதான். மிக சிறப்பு வாழ்த்துக்கள். வீடியோ பதிவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அபிராமி கலந்து கொள்ளுங்க. தர்ணிகா, அவங்களுடைய கருத்துக்களோட
அழகாக்கு வணக்கம். எனக்கு இது சிரமிப்பு சென்று எல்லாத்தைய கருத்துக்களை கேட்க யோகா என்ன உங்களுக்கு பயன்படுறது என்று எனக்கு இந்த வீடியோ செய்யும் எனக்கு தெரிஞ்சது என்ன பயன்கள் இருந்தது, என்ன என்ன யோகா செய்தால் என்ன பயன் வரும் என்று எனக்கு இன்னும் கூடவும் இருந்தது. ஆனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த வாய்ப்பு கொடுத்து தட்சி மாமிக்கும் நன்றி. வாணி மாமி ஒவ்வொரு இருக்கிறதுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு நன்றி தரணிங்க. அப்போ உங்களுக்கு வெளியோர் பக்கம் இருக்கும் ஓடி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் ஓடி வந்து நின்று ஆசனங்களை கற்று பயன்பெறுங்கள் என்று தர்மபுரி மாமி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ரஜினி மாமி. நானும் இன்றைய யோகா நிகழ்வுக்கு இன்றைய யோகா தினத்துக்காகவும் இப்படியான நிகழ்ச்சியை செய்தது மிக மிக சிறப்பாக இருந்தது. அதுக்கும் உங்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் என்றால் அது இல்லாமல் நாங்களே இந்த தினத்தை எங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்காது. அந்த தினம் இருக்கிறதா என்று எப்ப அது நடைபெற்றிருக்குமே என்று எங்களுக்கு தெரியாது. அதுக்காகவும் நாங்கள் ஒரு காணொலி செய்து எங்களுக்கு தெரிஞ்ச யோகா ஆசனங்கள் செய்தது எனக்கும் மிக பிடிச்சிருந்தது. அதுக்கும் மிக்க மிக்க நன்றி தஞ்சினி மாமி. இத்தனை இந்த நேரத்தை எடுத்ததற்கும் உங்களுக்கு மிக மிக நன்றி கூறி உங்களை இல்லாம நாங்கள் இதனை செய்திருக்கவே மாட்டோம். அதனால உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி நன்றி வணக்கம். நன்றி. அப்படித்தான் நினைத்து கொள்வார். நன்றி கொள்வார். வாழ்த்துக்கள் மிக்க நன்றி. நாங்கள் தொடரும் விடாத இணைய வாழ்த்துக்கள். ஆமா மிஸ் வணக்கம். வணக்கம் தாட்சினி. நான் அமீஷ். நான் யோகா சேர்க்க நல்ல பெனிஃபிட் வரும், வருத்தம் வராது. பாடி ஸ்ட்ராங் இருக்கணும், பாடிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். பாடிக்கு நல்லா நல்லா கான்சென்ட்ரேஷன் வரும். எனக்கு பிடிச்ச ஆசனம் லவ் செய்வேன். எனக்கு வந்து தனராசனம் வாழ்த்துக்கள் தொடரும். நேரம் கிடைக்குமோ நிறைவாக ராஜவேண்டி வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் வணக்கம். வணக்கம். யோகா நாளில் யோகா ஆசிரியை தர்ஜினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கும் அந்த உண்மையிலே நான் முந்தி நீங்கள் செய்யக்க சும்மா கையக்கால அப்படியே போயிக்க விலைக்கு பார்த்து பார்த்து ஆடிக்கொண்டு அப்படியே செய்கிறேன். நானும் இப்போ இந்த இதுக்கு போன அப்புறகு அது எங்களுக்கும் அதில் செய்யக்க தான் அந்த ஆர்வங்கள் வருகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அது பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அந்த ஒரு எனக்கு கூட இந்த வண்ணாத்தி பூச்சியும் பட்டுக்கிளி ஆசனமும் பிடிக்கும். எனக்கு மற்றவர்கள் சில கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. ஆனால் உண்மையிலே சிறப்பு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து பிள்ளைகளும் தொடர்ந்து அவங்க செய்கிறார்கள். இன்றைய நாளும் சிறப்பான வாழ்த்து கூறி இது இப்படி ஒரு இதாக அதை சொல்கிறாங்க. முந்தி உண்மையிலேயே ஒருத்தரும் கவனிக்கையில இப்போ வரும் அதை செய்யக்க அந்த பிள்ளைகளுக்கும் அது ஆர்வமாக இருக்கு. உடம்புக்கு நல்லம், உடல்நிலைகள் கேட்டவங்கள் எல்லாத்துக்கும் நல்லம். அதை பயிற்சியாக தொடர்ந்து செய்யும் பொழுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நீங்களும் அந்த பயிற்சியில் ஈடுபடுற நீங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த பெண்கள் சொல்ற நீங்கள் நீங்களும் தொடருங்கோ இணைவிற்கும் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நிறைவாக பாவம் அதிபர் இணைந்திருக்க அவருடைய என்னுடைய அம்மாவும் வாழ்த்து போறா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய யோகா தினத்தில் யோகா ஆசிரியருக்கும் மற்றும் யோகா செய்யும் பிள்ளைகள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றிகள். கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. மகா நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். வரும் வாரங்களில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ இணைந்து கொள்ளுங்கள். அதுமா இளைஞர்களோடு நீங்களும் இணையவே நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் 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 ஓம். இணைவே நன்றி. ஈஸ்வரன் தான் வந்திருக்கு. நீங்க உற்சாகமான வணக்கம் விசாரணா.
கேட்கவில்லையே சார், நான் உங்களுடைய மைக் யோகா ஆசிரியர் ரஷ்னி மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். இன்றைய உலக யோகா தினத்தில் நிச்சயம் ஒரு காட்சியாகவே காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்துள்ளேன். நானும் முன்னொரு காலத்தில் யோகாசனம் மிகவும் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட சில சங்கடங்களால் நான் அனைத்திலிருந்தும் நான் நீக்கப்பட்டுள்ளேன். அதாவது உடலுக்கு முள்ளந்தண்டு தான் பிரதானம். இந்த முள்ளந்தண்டில் ஏதும் பாதிப்பு வந்தால் ஆசனங்கள் செய்வது கொஞ்சம் கஷ்டம். செய்தாலும் அது சில வேலைகளுக்கு தீமைகளை தரும். இருந்தாலும் இருந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் செய்யக்கூடியதை நான் முயற்சிப்பேன். அது அவ்வளவு தூரம் அறிவுரை அல்ல என்று வைத்தியரும் மற்ற பிசியோதெரபிஸ்டுகளும் சொன்னாங்கள். நான் முன்னொரு காலத்தில் எனக்கு இப்பொழுது அந்த பேர்கள் ஞாபகம் இல்லை, அந்த நேரம் பேர்கள் ஞாபகம் இல்லை, ஆனால் ஆசனங்கள் செய்வேன், ஆசனங்கள் ஞாபகம் உண்டு, அதன்படி செய்வது. இருந்தும் இன்றைய தினம் நீங்கள் இந்த வானொலியில் வானொலியாக ஒளி ஒளியாக நீங்கள் இந்த வகுப்புகளை நடத்தி சிறுவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல அறிவையும் மன அமைதியையும் கொண்ட யோகாசனத்தை நீங்கள் படிப்பித்து அதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சி. எனவே ஒரு தேக ஆரோக்கியம் கொண்ட ஒரு சுகாதார முறையில் ஒரு ஒரு இனம் ஒரு தலைமுறை வருவதை விட்டு மிக மகிழ்ச்சி. ஆரோக்கியமாகவும் பலமாகவும் திடமாகவும் எங்களிடம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூறி அதனை ஆசையாக எதிர்பார்த்தும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி எல்லோருக்கும். மிக்க மிக்க நன்றி. பாமுகத்தில் இணைந்து ஓடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினா அவங்களுக்கு மிக்க நன்றிகளை பகிர்ந்து அதிபரால் பேச முடியுமோ தெரியவில்லை. இந்த இடைவெளிக்குள் பேசி விடுகிறேன். வாழ்த்துக்கள் நிச்சயமாக. தர்ஜினியின் இளையோர் யோகா இங்க சிரிப்ப பாப்போம். சிறப்பான இன்னும் ஒரு வாரத்தை இதுவும் உங்களுடைய ஒரு இலக்கமாகவே அமையட்டும். உலக யோகா நாளிலே சிறப்போடு கூட இந்த வாழ்வியல் கலை வாழ்வியல் மொழி இவை போன்றவை எல்லாமே அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். பணம் பெற்று கற்பிக்கிற முறை இல்லாதொழிய வேண்டும். இன்றைய நாளில் அதை எங்களது ஒரு செய்தியாக ஏனைய தமிழ் பேசும் உள்ளங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதே போல அதுக்கு இலக்கணமாக ரஜினி அவருடைய வாழ்வியல் கலைக்காக வாழ்வியலாகவே இணைத்து கொடுக்கிற நேர வளவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து எல்லா இளையவர்களுக்கும் இளமனது படைத்தோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடருங்கள் தொடருங்கள் உற்சாகம் தொடரட்டும். நன்றி வணக்கம். மிக்க நன்றி எங்களுடைய வாழ்த்துக்களுக்கும். இன்றைய நிகழ்வில் யோகாவின் இன்றைய சிறப்பு நாள்ல இன்றைய நிறைவு கருத்து வாணி மோகன் அவர்களுடையதான் இருக்க போகுது. அதுக்கு முன்பதாக நாங்கள் நிறைவுக்கு வருவதற்கு முன்பதாக இந்த தகவலை தந்த உடனே ஓடி வந்து இணைந்திருந்தவர்கள், வாழ்த்துக்கள் கூறி அனுப்பி இருந்தவர்கள், வீடியோ பதிவுகளோடு இணைந்திருந்தவர்கள் எல்லோரும் மிக மிக்க நன்றி. தேகமே தேற்றுவது அதிபருடைய வரி. அவர் சொல்றாரு எப்படி என்றா, எங்களுடைய தேகத்துக்கு தேவையான எங்கெல்லாம் மூக்கள் வரிகள் இருக்கோ அதுவே எங்களை ஆற்றுப்படுத்தும். அதற்கான ஆசன பயிற்சிகள் எங்களுக்கே இருக்கு. அது மாதிரி நாங்கள் இந்த பயிற்சிகளை எடுத்து இதெல்லாம் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்றது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆசன பயிற்சிகளை தெரிந்து கொண்டு இளவயதில் எவ்வளவோ பேர் எவ்வளவு வித்தியாசமான பக்கங்கள் போய் இந்த விஷயம் இல்லை இன்றைய நாளில் நாங்கள் சேர்ந்து இருந்ததே இந்த நிமிடங்கள். பாமக தளத்துக்கு முதல்ல நன்றி நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு பகுதியை நாங்கள் உருவாக்கி கொடுத்தாதான் அறியக்கூட வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் அந்த தேகமே தேற்றும் என்ற அந்த வரி எனக்கு மிக ரொம்ப பிடிக்கும். மிக்க நன்றி. இந்த நேரத்துல அதை மறக்க கூடாது. அந்த வரிகள் உங்கள் எல்லோருக்கும் நினைவிலிருந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்குரிய பயிற்சிகளை உடல் உள்ளுறுப்புகள் அத்தனைக்கும் நாடி நரம்புகளுக்கு தேவையான சுவாச பயிற்சி எல்லாவற்றையும் இப்பவே நீங்க தெரிந்து கொண்டு இருந்தீங்கள். நல்லியவர்கள் குறைவாகவும் பெரியவர்கள் அதிகமாகவும் உங்களுக்கான பக்கங்களை அவர்களுடைய அனுபவ கருத்துக்களை வந்து ஓடி வந்து இணைந்து சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இளையவர்களே உற்சாகம் அடையுங்கள். மிக மிக முக்கியமான பயிற்சி தான் இது. நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், செய்யுங்கள். உங்களால் எது முடியுமோ அது நிச்சயம் செய்வீர்கள். உங்களால முடியும். இணைந்து சிறப்பித்த இளையவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொன்று இன்று இந்த நிகழ்வு இந்த பதிவு
இது இளையோர் யோகா ரஜினியில் இளையோர் யோகாக இருந்தாலும் இது அதிபருடைய வார்த்தைக்கும் அதிபர் அந்த உற்சாகத்தாலேயே தான் இந்த பதிவு கூட எங்களுக்கு எல்லாம் உற்சாகம் தந்தும் இந்த பக்கத்தை எங்களுக்காக உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற பாமக அதிபருக்கு மீண்டுமாய் நன்றி கூறி மாலியக்கா கேட்டவுடனே இந்த இதற்கெல்லாம் நேரம் எடுத்து எங்களுடன் இணைந்து ஒளித்தோப்பில் இணைந்து நீங்களும் பயிற்சி பெற்று எங்களுக்கு நேரம் இன்னும் மீண்டும் சந்தோஷமா இருக்குது. எல்லோரும் இணைந்து பயன்பெறுங்கள், உற்சாகம் அடையுங்கள், உற்சாகமத்தோடு இணையுங்கள் என்று கேட்டு உங்களுடைய நினைவு மிக்கிறது வாணிமோகன் அவர்களிடம். நிறைவு கருத்து தந்திக்க ஏற்கனவே சொல்லி விட்டேன் எல்லாவற்றையும். ஆகவே நிறைவு கருத்து என்றால் என்ன சொல்றது, வாருங்கள், இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள், இணைந்திருப்பவர்கள் விட்டு விடாமல் அது உங்களுக்கானது, உங்களுக்கு பிரயோசனம் என்றுபட்டால் செய்து கொள்ளுங்கள். வரும் ஞாயிறு தோறும் பாமுகத்தில் இடம்பெறுகின்றது. இல்லை நேரம் நினைக்கின்றேன் 10:30 அப்படி. ஆகவே நீங்களும் மற்றவர்களும் ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மன்னிப்புடன் வணக்கம். அதுக்கு முன்பதாக என்னுடைய அம்மா இணைந்திருக்கிறார். உற்சாகமான வணக்கம் அம்மா, நான் வந்திருந்தேன், கதைக்க முடியும் நினைக்கிறேன். அம்மா அவங்களால கதைக்க முடியுமா? வணக்கம், சத்தத்தை எடுத்து வைக்க வேண்டாம், சத்தம் எடுக்கணும் அம்மா. நன்றி, வணக்கம் வணக்கம். பார்த்திருந்தீங்களா? ஓகே, எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் வாணி, உங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். நான் துவக்கத்துல இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் நல்ல பலனை அடைந்து கொண்டு வருகிறார்கள். முதுகுளைவு, காலுளைவு, கைகுளைவு, அதை விட எனக்கும் கழுத்துளைவு கூடத்தான். நான் இதைத்தான் நின்று செய்து இப்ப எனக்கு கழுத்துளைவு இல்லை, கைகாலுளைவு இல்லை. நடாமோகன்ற ரேடியோவில பார்த்து கேட்டு நடாமோகனுக்கு பெரும்பாலான சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி நான் விட வருகின்றேன். நன்றி வணக்கம் அம்மா. நன்றி தொடர்ந்தோம் எல்லோருக்குமே. நன்றி வணக்கம். ஆம் இன்றைய உலக யோகா தினம் பெற்றது இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம்.